திமுகவிற்கு அதிர்ச்சி கொடுத்த சங்கங்கள். கூண்டோடு அதிமுகவில் இணைந்த திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முக்கிய சங்கங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை என்று விடுவித்துள்ள அறிவிப்பில் கழக பொதுச் செயலாளராகவும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் இன்று திமுகவில் இணைந்திருந்த திராவிட மாற்றுத்திறனாளிகளின் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் திரு அம்மையப்பர் குப்பன் ஜோதி, மாநில பொதுச் செயலாளர் திரு பாலமுருகன் ஆகியோரது ஏற்பாட்டின் பேரில் அச்சங்கத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் 550 பேர் நேரில் சந்தித்து தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டுள்ளனர். தொடர்ந்து கழக பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் 69வது பிறந்தநாளையொட்டி கழகத்தில் இணைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது கழக மருத்துவ அணிச் செயலர் டாக்டர் பி வேணுகோபால், எக்ஸ் எம்எல்ஏ திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சர் திரு பி வி ரமணா, பொதுச் செயலாளர் கிழக்கு மாநில கழக செயலர் திரு ஏ அன்பரசன், எக்ஸ் எம்எல்ஏ உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அனைவருமே உடன் இருந்தனர். இதனால பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனைவருமே அதிமுகவில் இணைந்து கொண்டு வந்திருப்பது தெரிய வருகிறது. இதே மாதிரி அரசியல் செய்திகளை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.